ओम साईराम। பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி. சாமி சரணாகதி எனும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கருத்துரை பகுதியில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஓம் சாய்ராம். நாம் அனைவரும் சாயின் ஆசீர்வாதத்தால் கோர்க்கப்பட்ட பூ மாலைகள். சாய்ராம், நம்ம போன பதிவுல என்ன பார்த்தோம்னா, டாக்டர் பிள்ளைக்கு எப்படி நரம்பு சிலந்தி நோயை பாபா குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஹரிச்சந்திர பித்தளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பம்பால இருக்கார், அதாவது ஹரிச்சந்திர பித்தளை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மகன் இருக்காங்க. இந்த மகனுக்கு வந்து என்ன ஏற்படுதுன்னா, காக்கா வலி நோய் ஏற்படுகிறது. இப்போ இந்த வியாதியெல்லாம் இல்லை, ஆனால் 1918-20 அந்த மாதிரி வாக்கில் இந்த மாதிரி நோய் பரவலாக படுகிறது. அப்போ வந்து இந்த ஹரிச்சந்திர பித்தளை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஷீரடிக்கு வந்தது கிடையாது. ஆனால் தாஸ்கன் என்ன பண்ணுவார், ஏற்கனவே நம்ம தாஸ்கனை பற்றி நிறைய விஷயங்கள் ஆடியோவாக போட்டிருக்கோம். இப்போ நிறைய நம்ம சாய அன்பர்கள் கேட்டிருக்காங்க, ஆடியோவாக நம்ம போட்டிருக்கோம், அதையும் இது போன்ற வீடியோவாக இது கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக தாஸ்கனுவை பற்றியும் நம்ம வீடியோவாக போடலாம். அப்போது நம்ம தாஸ்கனை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கோம் இல்லைங்களா. தாஸ்கன் என்ன பண்ணுவார், ஊர் ஊராக போய் அதாவது பாபாவினுடைய பக்திகளை எல்லா பக்கமும் தெரிவிக்கிறது தான் நம்ம தாஸ்கனுடைய வேலை இல்லைங்களா. அதை வந்து அவர் பெரிய புண்ணியமாக நினைச்சாரு. பாபாவை பற்றிய செய்திகளை, பாபாவை பற்றிய உண்மைகளை நம்ம இன்னொரு பக்தர்களுக்கு சொல்வது என்பதே கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம யாரும் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ வந்து என்னென்னா, தாஸ்கனு ஒவ்வொரு ஊராக போய் சொல்கிறாரு இல்லையா, கீர்த்தனைகள் பாடுறாங்க, பாபாவினுடைய புகழை சொல்கிறாங்க, இப்படி ஒரு மகான் சீரடியில் இருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா. அப்போ போகிறாங்க, இந்த தாஸ்கனனுடைய கீர்த்தனைகளை, தாஸ்கனனுடைய பாபாவின் புகழை ஹரிச்சந்திர பித்தளை கேட்குறாரு, காதால் கேட்குறாரு. கேட்டுன்னு ஒரு நம்பிக்கை வந்தது என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு நீண்ட நாட்களாக காக்கா வலிப்பு நோய் இருக்கு. எத்தனையோ மருத்துவரை பார்த்தாச்சு, ஹோமியோபதி அலோபதி என்னென்னமோ மருந்துகளை நடத்துறதுனால முயற்சி பண்ணிட்டோம், ஆனாலும் என்னுடைய மகனுக்கு இந்த காக்கா வலிப்பு நோயிலிருந்து தீர்வுன்றது வரலையே அப்படிங்கிறது அந்த பித்தளைக்கு வந்து ரொம்ப வருத்தம். என் மகன் ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்குள்ளங்க, தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் வேண்டுவோம். அப்போ திக்கச்சவர்களுக்கு தெய்வமே துணை. நாமளே பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுவோம், அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு கடவுளை வேண்டுவோம், நமக்கு குலதெய்வத்தை வேண்டுவோம், நமக்கு பிடிச்ச கடவுளை வேண்டும் போது அந்த வியாதி எப்படி போச்சுன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து நம்முடைய காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, குழந்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்களாக நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போது அதே மாதிரி ஒரு அதிசயம் ஆச்சரியம் பாபாவினால் ஹரிச்சந்திர பித்தளை வாழ்க்கையில் நடக்குது. அவர் 1918 அந்த வாக்கில் தான் தாஸ்கனனுடைய வந்து பாபா புகழை பாட தாஸ்கனனுடைய பேச்சை கேட்குறாரு. ஹரிச்சந்திர பித்தளைக்கு ரொம்ப ஆர்வமும் நம்பிக்கையும் ஏற்பட்டுருது தாஸ்கனு சொல்லக்கூடிய பாபாவின் மீது. அப்போ நினைக்கிறார், நாமளும் ஷீரடி போகலாம். ஏன்னா நான் கேட்ட ஒரு மனிதரை பற்றி கேட்டேன், அவர் நிறைய அதிசயங்களை செய்யக்கூடியவரம்மா, நிறைய மாற்றங்களை செய்யக்கூடியவரம்மா, நிச்சயமாக எனது மகனுக்கு இந்த வியாதியிலிருந்து முற்றிலுமான ஒரு தீர்வு கிடைக்கும், அதனால் நான் வந்து பாபாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே, கணவன் மனைவி அந்த காக்கா வலிப்பு நோய் வந்து மகன் மூணு பேருமே வந்து ஷீரடி நோக்கி பயணம் பண்ணி வராங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஷீரடியை எவன் ஒருவன் மிதிக்கின்றானோ, இந்த துவாரக மையம் மிதித்து உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே உட்கார்ந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. ஏன்னா அது வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஷீரடியை நம்பி போகிறவங்க வாழ்க்கை வீணே ஆகாது, நிச்சயமாக ஒரு வாழ்க்கை மேன்மையில் அடையும். நீங்கள் ஷீரடி போயிட்டு வந்தீங்கனாவே உங்கள் வாழ்க்கை தரத்தில், உங்களுடைய தொழில் வளத்தில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் மனநிலையில், உங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ வந்து ஹரிச்சந்திர பித்தளை தன்னுடைய மனைவி குழந்தையோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், காக்கா வலிப்பு நோய் வந்து அந்த பையனோட போகிறாங்க. போய் பாபா முன்னாடி உட்காந்துடுறாங்க, பாபா இது மாதிரி என் மகனுக்கு வந்து இப்படி ஒன்று வந்திருக்கு, நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி உட்காந்துடுறாங்க. அவங்க போகக்கூடிய அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும், போணுவார் பாபா பார்த்தோன்னே என் மகனுக்கு சரியாயிருந்து ஒரு நம்பிக்கையில் தானே போகிறாங்க, போய் உட்காராங்க. போய் உட்கார்ந்து அது பெரிய சத்தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க மகனுக்கு எப்பவுமே வரக்கூடிய காக்கா வலிப்பை விட இந்த டைம் அதிகமாக வந்துருச்சு. பெரும் இது மாதிரி ஒரு காக்கா வலிப்பு வந்து அவங்க பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு பையன் வந்து கத்துறான், மூச்சியாகி போகிற அளவுக்கு, அதாவது மூச்சே நின்று போகிற அளவுக்கு அந்த பையன் கத்துறான்.
அந்த அம்மாவிற்கு அந்த தாய்மைக்கு பதறும் இல்லையா, தன் குழந்தைக்கு ஏதாவது அப்படியே உள்ள இருந்து பதறாது, இந்த தாய்க்கு பதறது, ஐயோ என் மகனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அப்படிங்கிறப்ப அந்த தாய் சொல்றாங்க, என்ன தெரியுங்களா, என்ன இப்படி பண்ணிட்டாரு பாபா, நாங்க என்ன நம்பி வந்தோம், பாபா என் மகனை குணப்படுத்துவாரு நம்பிதானே நாங்க வந்தோம், இப்படி பண்ணிச்சீங்களே, அதாவது கொள்ளக்காரனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள ஒளியும் பொழுது அந்த வீடே இடிஞ்சு விழுகிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு பசு வந்து புலிகட்ட மாட்டிருச்சு, புலிகட்டிருந்து தப்பிக்கணும்னு ஓடி கடைசியில கசாப்பு கடைக்கார கையில அந்த பசு மாட்டினது மாதிரியும், வெயிலுக்கு ஒதுங்கணும்னு ஒருத்தன் மரத்துக்கடியில ஒதுங்குறான், அவன் மரத்துக்கடியில ஒதுங்கும் போது அந்த மரமே அவன் மேல விழுந்தது போலவும், தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய வழிகளை தீர்ப்பதற்கு ஒருவன் கோயிலுக்கு முறையிட போகும் பொழுது அந்த கோயிலே அவன் மேல இடிஞ்சு விழுகிற மாதிரி, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே பாபா, அப்படிதானே நான் வந்தேன், இப்படி ஒரு மனிதன் எப்படி வருத்தப்படுவானோ அப்படி நான் வருத்தப்பட வச்சுட்டீங்க, என் மகனுக்கு இந்த நோய் தீரும் தானே நான் வந்தேன், கடைசியா இப்படி பண்ணிட்டீங்க, என் மகன் இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லை, ஆனா இப்ப இப்படி ஒரு வழியையும் வேதனையும் அனுபவிக்கிறானே அப்படின்னு இந்த வர்ணனைகள்லாம் நம்ம சொல்றாங்க, இது சாய் சிச்சரத்துல அப்படியே இருக்கு, இந்த வர்ணனைகள் எல்லாம் இப்படி வந்து பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த அம்மாவுடைய எண்ணம் இது வந்து தவறு கிடையாது, எல்லா ஒரு தாய்மைக்கும் இங்க என்ன வரத்தான் செய்யலாம், அப்படி அந்த அம்மா வந்து வருத்தப்படுறாங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் கவலைப்படுறாங்க, பாபா சொல்றாரு இங்க பாருமா நீ ஓடமிடுறத நிறுத்து, உனது மகனுக்கு எல்லாம் சரியாயிடும், உன் மகன் வந்து இருந்து போக மாட்டான், மகனை கூட்டிட்டு போய் எங்க படுக்க வேண்டும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே வரல, என்ன இப்படி சொல்றாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மகன் அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறாங்க, அந்த மகனுக்கு சரியாயிடுது, காக்கா வலிப்பு நோய், பாபாவுடைய எப்படி நம்ம வந்து நம்ம டாக்டர் பிள்ளைக்கு வந்து அந்த நரம்பு சிறந்த நோய்க்கு உதி எல்லாம் போட்டாங்களே அதே மாதிரி நம்மளுடைய ஹரிச்சந்திர பித்தரனுடைய மகனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லபடியா சரியாயிருது. அப்போ வந்து ஹரிச்சந்திர பிச்சிலைக்கு ஒரே ஆச்சரியம், அப்பா மற்றவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சே இது, அப்போ பாபாவுடைய கருணை எத்தகையது, பாபாவுடைய புகழ் எத்தனை இது பா. அப்போ கணவனும் மனைவி வந்து பாபாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, பாபா என்னை மன்னிச்சிருங்க, என் மகன் வந்து அப்படி வழியில விருகொண்டு அழுகும் பொழுது வழியில துடிக்கும் பொழுது ஒரு தாய்மையா என் மனசு வந்து துடிச்சிருச்சு, அதனாலதான் நான் அப்படி வார்த்தைகளை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திர பித்திரையுடைய மனைவியை சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த கணவன் மனைவி அந்த குழந்தையோட வரும் பொழுது எத்தனையோ கவலைகளோட வராங்க, நமது மகான் சாயராம் என்ன பண்றாரு, அவங்க அத்தனை வேலையும் தவிர்த்துட்டு அவங்க அத்தனை வேலையும் தவிடு பொடியாக்கி அந்த குழந்தை நல்லபடியாக கொண்டு போய் சரி செய்து விடுறாரு. இது வந்து சாய் சித்திரத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு செய்தி. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மகான்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது மனிதர்களை காப்பாற்றுவதற்கு தான், மனிதர்கள் வந்து இந்த இந்த உலகத்துல மனிதனாக பிறப்பெடுத்த ஒருவன் நல்லது கெட்டது அனுபவிச்சு இந்த உலக வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணமாக தீர்த்துட்டு போகணும் இல்லைங்களா, அதுல ஏற்றம் இரக்கம் நல்லது கெட்டது மகிழ்ச்சி துன்பம் எல்லாமே கலந்துதான் வரும். இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாமே கலந்து வருகின்ற பொழுது நமக்கு ஒரு உறுதுணையாக, நமக்கு ஒரு உந்து சக்தியாக, நமக்கு முன்னாடி ஒரு வழிகாட்டியாக, நம்ம கையை பிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய குருவாக, ஒரு மிகப்பெரிய ஆசானாகத்தான் நமது சாயிரம் இருக்காது. இது எல்லாருடைய பக்தர்கள் வாழ்க்கையிலையும் நடக்குது, நடந்துட்டும் இருக்குது. ஒவ்வொரு சாய் பக்தர்கள் பற்றி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எண்ணற்ற அதிசயத்தை சொல்லுவாங்க. அதனால இதை கேட்கக்கூடிய சாய் பக்தர்களே, உங்க வீட்டில் யாராவது வயதானவங்க இருக்கலாம், அல்லது உங்களுக்கே இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், நம்ம எத்தனையோ மருத்துவ முறைகளை பார்த்துருக்கலாம், எல்லாமே நமக்கு கைவிட்ட பொழுதும் கூட நீங்க மனசு தளர விடாதீங்க, நம்ம சத்குரு மகான் சாய்ராம் இருக்காரு, நிச்சயமாக நம்மளே கைவிட மாட்டாரு, நீங்க வந்து பூரண சரணாகதி அடைஞ்சு உங்களுடைய வியாதியை பத்தி மனசார நீங்க எதையுமே கேட்க வேண்டாம், எதையுமே சொல்ல வேண்டாம், மனசார அழுது அந்த ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அவரை என்னென்னமோ செஞ்சிடும், அவர் மனசை வந்து அப்படியே வந்து வலிக்க வைக்கும், அவர் வலி வருத்தப்படுவாரு, என் பக்தர் இப்படி வருத்தப்படுறானே அப்படின்னு அவர் வருத்தப்படுவார். அதனால எப்பவுமே சாயை கும்பிடக்கூடிய நாம நம்பிக்கை பொறுமையோடு இருக்கணும், நிச்சயம பாபா நமக்கு நல்லபடிதான் காட்டுவாரு, ஏன்னா துவாரகமாய் உட்கார்ந்து ஒரு பொழுதும் நான் பொய் சொல்ல மாட்டேன் பாபா சொல்லியிருக்காரு. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு என்ன தெரியுங்களா, என்னை நம்பக்கூடிய பக்தர்களை நான் ஒரு பொழுதும் நிர்கிரியாக நிற்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. அதனால பாபாவை கும்பிடக்கூடிய நாம நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய வருத்தங்கள், நமக்கு வரக்கூடிய வழிகள் அனைத்தையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கடவுள் தான் பாபா. எனவே பாபாவை நம்பிக்கை பொறுமை அன்போடு நாம் கும்பிடணும் சரிங்களா.
ஓம் சாய்ராம். சாய் இப்ப நீங்க அனைவருக்கும் சாந்தி நடவட்டும். ஓம் சாய்ராம். பாபாவின் முக்தி உலாயின் மற்றொரு பகுதியில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சாய்ராம்.